அண்ணா பல்கலைக்கழகின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் 50% உயர்த்தப்பட்டது. இதற்கு மாணவர்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியது. இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறும்போது, அண்ணா பல்கலையில் உயர்த்தப்பட்ட தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படும், மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டும் நிறுத்தி வைக்கப்படும், இந்த விவகாரத்தில் தற்போதுள்ள நடைமுறையை தொடரும், அடுத்த சிண்டிகேட் தீர்மானம் நிறைவேற்றப்படும் வரை தேர்வு கட்டணம் நிறுத்தி வைக்கப்படுகிறது என பொன்முடி கூறியுள்ளார். கடந்த ஆண்டு சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்திய நிலையில் இந்த ஆண்டு முருகனுக்கு மாநாடு நடத்தியுள்ளது திமுக என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இரண்டையும் முருகன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், முருகனை ஏமாற்ற முடியாது என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் கூறியதாவது, கடந்த ஆண்டு சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு, இந்த ஆண்டு முருகப்பெருமானுக்கு பிரம்மாண்டமான கொண்டாட்டத்தை நடத்தும் ஒரு மாநாடு, இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு முன்னிலையில் நடந்தது பொதுவான அம்சமாகும். மக்களின் கோபத்தை உணர்ந்தால் திமுக தனது திரைக்கதையை துளி துளியாக மாற்றிவிடும், ஆனால் முருகப்பெருமான் இந்த நாடகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று அந்த அறிக்கையில் பதிவிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று பேசினார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். திமுக அரசை குற்றம் சாட்டினால் பாஜக மாநில தலைவர் என்னை குறை சொல்கிறார், அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி என சொல்கிறார் அண்ணாமலை. திமுகவை போல பாஜகவும் இரட்டை வேடம் போடுகிறது. அதிமுக தயவில் தான் பல மசோதாக்களை ராஜ்யசபாவில் நிறைவேற்றியது பாஜக. மசோதாக்கள் நிறைவேறும் போது அமைதியாக இருந்துவிட்டு தற்போது அதிமுகவை பாஜக விமர்சிப்பது இரட்டை வேடம். அண்ணாமலை மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு என எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை. புயல் வெள்ளம் வந்தபோது நிதியை பெற்றுத்தரவில்லை. பொய்களை மட்டுமே பேசுபவர்தான் தமிழக பாஜக தலைவராக உள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குகள் மட்டும் பாஜகவுக்கு தேவை, ஆனால் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணிப்பார்கள். திமுகவும் பாஜகவும் வெளியே மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றனர், ஆனால் உள்ளே உறவாடி கொண்டிருக்கின்றனர். இதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் என காட்டமாக விமர்சித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. புதுக்கோட்டையில் மாநகராட்சி திமுக நிர்வாகிகள் மற்றும் பொது நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. மாநகராட்சி செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா, முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் எம்எல்ஏ கவிதை பித்தன் பேசும்போது, என் மீது உள்ள அரசியல் வழக்கு வாபஸ் பெறப்படாததால் நான் வெளிநாட்டிற்கு செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது, அதனை சட்டத்துறை அமைச்சரிடம் பலமுறை எடுத்துக்கூறியும் அவர் என்னுடைய வழக்கை வாபஸ் பெற முயற்சிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி பேசினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் ரகுபதி பேசும்போது, அவருக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வேண்டுமென்று நான் செயல்படவில்லை, காவல்துறையினர் அளித்த பட்டியலில் உங்களுடைய வழக்கு விடுபட்டு விட்டது, அதனால் உங்களுடைய வழக்குகள் வாபஸ் பெற முடியாமல் போய்விட்டது. இதுபோன்று திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது போடப்பட்டுள்ள பலரது அரசியல் வழக்குகளின் பட்டியலை காவல்துறையிடம் கேட்டபோது அவர்கள் முறையான பட்டியல் தருவது கிடையாது, அதனால் தான் இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளது. காவல்துறையிடம் பேசியுள்ளோம், இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மீது போடப்பட்டுள்ள அரசியல் வழக்குகள் அனைத்தும் வாபஸ் பெறப்படும். சட்டத்துறை அமைச்சராக நான் உறுதி கூறுகிறேன், தமிழக முதலமைச்சர் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பணி செய்வதற்காகத்தான் எங்களை வைத்துள்ளார். என் மீது 3 வழக்குகள் இதுவரை நிலுவையில் உள்ளன. எந்த ஒரு கட்சிக்காரனையும் நாம் விட்டுவிடக் கூடாது, காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் நினைத்து செயல்பட்டு வருகிறேன். காவல்துறையிடமிருந்து முறையாக பட்டியல் வராததால் இதுபோன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. அதற்காக நான் பகிரங்கமாக கவிதை பித்தனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சட்டத்துறை உறுதுணையாக இருக்குமே தவிர உபத்திரமாக இருக்காது என கூறினார். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தேமுதிகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் விஜயகாந்தின் உருவ சிலையை திறந்து வைத்தார். இதனிடையே கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் போது கொடிக்கம்பம் நடம் முயன்ற தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் என்பவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நடுக்குப்பம் கிராமத்தில் உயர் மின்னழுத்த கம்பியில் கொடிக்கம்பம் உரசி மின்சாரம் தாக்கிய போது அவரை காப்பாற்ற முயன்ற மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக முத்தாண்டி குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்லும் வகையில் 234 தொகுதிகளிலும் கொடியை ஏற்றவும் தங்களது இல்லங்களில் பறக்கவிடவும் தாவிக நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் கட்சி கொடியை ஏற்ற காவல்துறையிடம் உரிய அனுமதி பெற அறிவுறுத்தப்பட்டிருந்தது, ஆனால் பல இடங்களில் அனுமதி பெறாமல் கொடியேற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை கோரிப்பாளையத்தில் விஜயன் தமிழக வெற்றிக் கழகத்தின் 50 உயர கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழை இணைக்காததால் அனுமதி ரத்து என காவல்துறை தரப்பில் விளக்கம் அளித்துள்ளது. இதேபோல் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றும் நிகழ்வின் போது காவல்துறையினருக்கும் தாவே காவலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் இந்திய தேர்தல் நெடுஞ்சாலை ஆணையம் பயணிப்பாளர் கட்டணத்தை உயர்த்தவுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்வது செப்டம்பர் 1 முதல் விலை அதிகரிக்க உள்ளது. வாகனத்தின் வகையை பொறுத்து ஒரு பயணத்திற்கான கட்டணம் 5 முதல் 150 வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் கூறும்போது, சலுகை ஒப்பந்தத்தின்படி கட்டண உயர்வு ஆண்டுதோறும் அமலுக்கு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம்
விதிகள். 2008 படி மொத்த விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படையில் சுங்கச்சாவடி கட்டணம் உயர்த்தப்பட்டது. தற்போது மாநிலத்தில் 67 செயல்பாட்டு சுங்கச்சாவடிகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 25 சுங்கச்சாவடிகள் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பயனர் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அதன்படி அனைத்து வகை வாகனங்களுக்கும் சுங்கச்சாவடிகள் 5-7% வரை இந்த உயர்வு இருக்கும் என அவர்கள் கூறினர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.